உலாமல்லுங்கிஸ் வெஸ்டர்ன் பிரீஃபின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல் பக்கத்தில் இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முகப்பு செய்திகளை காணலாம். மத்திய அரசில் 10 லட்சம் பேருக்கு வேலை வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி என தொடக்கி வைத்ததை பிரதான செய்தியாக தாங்கி தினத்தந்தி நாளிதழ் வெளியாகியிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் சாலை விபத்தில் 15 பேர் உயிரிழப்பு செய்தியும் தினத்தந்தியின் முகப்பு பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. தினமணியில் சர்வதேச பொருளாதார சவால்களை எதிர்கொள்வோம் என பிரதமரின் பேச்சு பிரதான செய்தியாக இடம்பெற்றுள்ளது. பசுமை பட்டாசுகளை வெடிக்க மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுரை என்ற செய்தியும் தினமணியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் துணைவேந்தர் பதவிக்கு 50 கோடி ரூபாய் வரை பேரம் என முன்னாள் ஆளுநரின் குற்றச்சாட்டு, தவறு நடக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் மறுப்பு என்ற தலைப்புடன் தினமலரின் முதல் பக்கம் இடம்பெற்றுள்ளது. 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் ரோஜ்கார் மேளா திட்டத்தை தொடங்கினார் பிரதமர். சென்னையிலிருந்து 9 லட்சம் பேர் பயணம் செய்திகள் இந்து தமிழ் திசை நாளிதழில் வெளியாகியுள்ளது. இலவசங்களால் வரி செலுத்துவோர்களின் பணம் வீணாகிறது என பிரதமர் பேச்சு. பிரிட்டன் பிரதமராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனாக்கு 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு என்ற செய்தி தி டைம்ஸ் ஆப் இந்தியாவில் பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது. சீனாவில் 3வது முறையாக அதிபராகிறார் ஜி ஜின்பிங். தமிழகத்தில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்கள் என்ற செய்திகள் தி இந்து நாளிதழின் முதல் பக்கத்தில் இடம்பிடித்துள்ளது. 3வது முறையாக சீன அதிபராகிறார் ஜி ஜின்பிங். 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் போன்ற செய்திகளை தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. இயன்ற வழிகளிலெல்லாம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு முயற்சி என பிரதமர் மோடியின் பேச்சு ஆகிய செய்திகள் தி எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழில் முகப்பு பக்கத்தில் வெளியாகியுள்ளது. உலாமல்லுங்கிஸ் வெஸ்டர்ன் பிரீஃபின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.